ஏன்டா சோகமா இருக்க? 12th எக்ஸாம் முடிச்சிட்டேனா, அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்னடா டவுட்டு? மெக்கானிக்கல் எடுத்து போடுறா, செம்மையா இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் ஒன்னதான் பாப்பாங்க, செம்ம மாசா இருக்கும். காலேஜே கெத்து காமிக்கலாம். வாங்க வாங்க, 410 410 ஹெட்ஃபோன் 50 எல்லாம் வாங்கோ. ஏய் தம்பி வாடா. அண்ணா 12th முடிச்சியா? நல்லா 12th தமிழ்ல 100 மார்க்குடா. அண்ணா நடமாடும் பேன் கடைனா என்னண்ணா? தம்பி அது ஃபோன் கடைடா. நல்லா தமிழ்ல 100 மார்க்குடா. காலேஜில் தான் மெக்கானிக்கல் குரூப் எடுத்து ரஸ்திகிஸ் பர்வால் தி மெக் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வாத்தியாரெலாம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டாளுங்கடா. இப்போ பாரு, பொருள் வித்துக்கிட்டு இருக்கிறேன். நீயாச்சும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போடா. மெக்கானிக்கல் மட்டும் எடுத்துடாரா தம்பி, சரியா? வேற ஏதாவது நல்ல குரூப்பாக எடுத்து நல்லா படி. அப்போ மெக்கானிக் படிக்க வேணாமாண்ணா? மெக்கானிக்கல் எடுத்து படிச்சுன்னா அழகான பொண்ணுங்களா சைட் அடிப்பாங்கடா. மெக்கானிக்கல் படிச்சா அடிச்சுதாலும் மெக்கானிக்கல் வேணாம். மெக்கானிக்கல் போடுற தம்பி நல்ல லைஃப் இருக்கு. மெக்கானிக்கல் வேணாம். மெக்கானிக்கல் போடுற தம்பி நல்ல லைஃப் இருக்கு. மெக்கானிக்கல் வேணாம். மெக்கானிக்கல் போடுற தம்பி லைஃப் இருக்கு. மெக்கானிக்கல் மட்டும் வேணாம் தம்பி. மெக்கானிக்கல் மட்டும் வேணாம். மெக்கானிக்கல் வேணாம். நல்ல லைஃப் வேணவே வேணாம். இந்தா குடி. இங்கே பாடுற தம்பி, இங்கே இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்றக்காகலாம் படிக்காத. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு சம்மந்தமான குரூப்ஸ் எடுத்து படி. இல்லை எனக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. அவங்க A to Z எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா டவுட்ஸுமே உனக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது, லோன் எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே ஈஸியாக சொல்லி தருவாங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள 12th முடிச்சவனும் இருக்கானா? கேட்டரிங் சேர்த்து விடு மாப்பிள, நல்ல ஸ்கோப் இருக்கு. பள்ளி கூட போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆன கூட்டம்.